இன்னைக்கு பிருந்தாவன் கார்டன் ஃபேஸ் ஒன்ல ரெண்டு பிளாட்ஸ் பார்க்க போறாங்க. 3700 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, அப்புறம் வந்து 6500 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று. காம்பவுண்டு கேட்டு போட்டு ஒரு ப்ராஜெக்ட்டு, சுற்றின அமைப்புகள் எப்படி இருக்குது, இதனுடைய சிறப்புகள் என்னென்னு பொறுமையாக டீட்டெயிலிங்காக பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிருந்தாவனம் கார்டனுங்க. அவ்வளோ அற்புதமான சூழல் அமைஞ்சிருக்குங்க. ஒரு பக்கம் வந்து புழல் ஏரியின் எல்லாம் தெரியும், இந்த பக்கம் அவுட்டருங்கிறோட நடுவில் இருக்குது. இப்போ நம்ம என்ட்ரு ஆகி போயிட்டுருக்குறோங்க. இந்த ப்ராஜெக்டோட சிறப்பு என்னன்னாக்கா, ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்து போட்ட உடனே வித்துருச்சு, நிறைய வீடுகள் வந்துருச்சுங்க. உள்ளுக்குள்ளே பெரிய பங்களா ஹவுஸு, லக்ஸரி ஹவுஸு, அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸு, அப்புறம் ஃபார்ம் ஹவுஸு, இந்த மாதிரி நிறைய கட்டிகிட்ருக்குறாங்க. இந்த சுற்றுச்சூழலை பார்க்குறீங்களா, எவ்வளோ பெருசு பெருசாக வீடுகள் இருக்குது பாருங்கள். இந்த வீடுகளுக்கு மத்தியில் ஒரு பக்கம் வந்து ஏரி, இந்த பக்கம் வந்து வீடுகள், ஆவடி போகிற ரோடு. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போகிறோம் பாருங்க, அந்த எவ்வளோ பெரிய 30 அடி ரோட்டில் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. நல்லா பெரிய வைடான ரோடு. இப்போ பெரிய பெரிய பங்களா வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து ஒரு பிளாட் பார்க்க போகிறோங்க. ஃபார்ம் ஹவுஸ்க்குன்னு கட்டப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டு, நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. நிறைய பேர் வந்து வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஏற்றுறதுங்க. இதனோட சிறப்பு என்னன்னாக்கா, சுற்றுச்சூழல் எந்த பகுதியும் இது சுற்றி எதுங்கேயுமே மாசற்ற சூழலாக இருக்கும், பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும். இதுதான் பிளாட்டு, நம்ம பார்க்க போகிற பிளாட் இது தாங்க. 40 அடி அகலம், 92 அடி நீட்டுங்க. காம்பவுண்டோடு கேட்டடு போடப்பட்ட ஒரு பெரிய பிளாட்டு, அதாவது ஃபார்ம் லேண்டு. 30 அடி ரோட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் பாருங்கள், ஏற்ற மாதிரி பின்னாடியும் பங்களா, ஏற்ற மாதிரி பெரிய பங்களா கட்டிகிட்டு இருக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் பாருங்கள், வெறும் தென்னமரங்களாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டு. ரோடு பார்த்தீங்களா, ரோடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஹாலோ பிளாக் போட்டு, அப்புறம் ஸ்ட்ரீட் லைட்டு, அப்புறம் சிசிடிவி கேமரா, 24 hours வந்து செக்யூரிட்டி, 24x7 செக்யூரிட்டிக்கு பஞ்சமே கிடையாது. வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு குழந்தையை விட்டுட்டு போனாலும் பத்திரமாக இருந்துக்கும். ஸோ பாதுகாப்பான ஒரு ஃபார்ம் லேண்டு, ஃபார்ம் ஹவுஸும் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. அதனுடைய உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள், இந்த ரோடு தெரியுது பார்த்தீங்களா, பின்னாடி முன்னாடி நிறைய மரங்கள் வச்சு நல்லா வளர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்ருக்காங்க. உங்களுடைய வீக்கெண்ட்ஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க, அதுக்கு கேரண்டி. ஏன்னா இதில் இருக்க ஒரு நிறைய மரங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வாங்கி போடக்கூடிய அந்த ஃபார்ம் லேண்டை பாதுகாக்கிறதுக்கு, நீங்கள் வச்ச மரங்களை செடிகளை வந்து தண்ணி ஊற்றி பாதுகாக்கிறதுக்கு ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ப்ராஜெக்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறது இது ஒரு 40x92 அகலம், காம்பவுண்டோடு எலக்ட்ரிசிட்டி போரு எல்லாமே போட்டிருக்குது. அப்படியே அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. சதுரடி வந்து 1500 சொல்கிறாங்க. காம்பவுண்டு போட்டு, போர் போட்டு, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இருக்குது. அதனால் வந்து இந்த ரேட்டு பக்கத்துலேயே 1400 சொல்லி 1350 ஒரு இடம் இருக்குது, அதுவும் காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள், இதை உள்ளுக்குள்ள நம்ம பார்த்துட்ருக்குறோம். திரும்பவும் அந்த லேண்ட்ஸ்கேப்பை பாருங்கள், அந்த அமைப்பை பாருங்கள், அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குது பாருங்கள். முன்னாடி பின்னாடி வீடுகள், ஒரு பக்கம் ஏரி, ஏரியினுடைய அந்த சிறப்பு, அந்த லுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த வாசம், அந்த கூட வரக்கூடிய காற்றுகள். ஸோ இங்கே ஒரு பிளாட் நம்ம பார்க்க போகிறோம் நேராக போயிட்டு. இது வந்து மொத்தம் 6700 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இப்போ பார்க்க இந்த ரோடு போகிறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பவும் பாருங்கள். ஸோ இதுதான் பிளாட்டு பார்த்தீங்கன்னா. இந்த பக்கம் இந்த குடிசை இருக்குது பாருங்கள், குடிசைக்கு இந்த பக்கம் இருக்கிறது தான் பிளாட்டு. ஸோ இதுதான் பிளாட்டு பார்த்தீங்களா, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரோடு, பெரிய பிளாட்டு. ஸோ இது ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தம் 3800 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, அப்புறம் 6500 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, ரெண்டு இடமா இருக்குது. ஒன்று ஒரு ரேட்டு 1400 சொல்லி 350 கொண்டு தர்றாங்க, இன்னொன்று 1500 தர்றாங்க. ஸோ ரெண்டுக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் புக்கிங்க்கு.